இந்த எல்முருகன் வானதி சீனிவாதன் எச்சராஜா பாரத மாதான்னு கத்துறாங்கல்ல அந்த பாரத மாதா கையில மூவர்ண குடி இருக்கா காவி குடி இருக்கா காவி குடி இருக்கா சொல்லுங்க காவி குடிதுல இருக்குது அப்ப நாங்க சொல்ற ஒன்று என்ற வார்த்தையில நீ இந்திய மாதான் சொல்லு ஏன் பாரத மாதான் சொல்ற அப்ப உனக்கு ஒரு கொள்கை இருக்கா நாங்க இருக்கலனா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்க கூடாதா ஏனா காவிரியில தண்ணி தர கூடாதுன்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையே மறுத்து அன்னைக்கு கர்நாடகத்துல தமிழர்களை அடிச்சானே உங்க பாரத மாதா எங்கடா போனா நீ எங்க மாநில உரிமையை மதிச்சாதா உங்க பாரத மாதாவை மதிப்போம் உங்க பாரத மாதா யார் போட்டது அது பிரிட்டிஷ் காரன் பெத்து போட்டு கள்ள குழந்தை அந்த பாரத மாதாவை நாங்க என்ன மதிக்கணும் பாரத மாதாவே கள்ள குழந்தை சொல்றீங்களா நீங்க ஆமாங்க ஆமா அதுதான் அதுதான் உண்மை வேற என்ன என்ன சொல்றானே தட் இஸ் பாரத மாதா இருக்குல்ல அதையே நீ பயன்படுத்த மாட்டீங்க அந்த பாரத மாதா யாருங்க அவளுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் 670 மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டாங்க சிங்கள கடற்படையால் எங்கே போனா பாரத மாதா எங்கே போனா சொல்லுங்க இன்னைக்கு எங்கள் மொழி உரிமை பாதிக்கப்படுதுல எங்கே போனா பாரத மாதா அது இந்தியாலாம் கிடையாதுங்க அது இந்திய உபகண்டம் தாங்க குடியிருப்பு நலச்சங்கன்னா குடியிருப்பு நலச்சி செக்யூரிட்டியாக தான் டெல்லியை போட்டிருக்கோம் மோடியை போட்டிருக்கோம் நீ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து நீ இதைத்தான் சாப்பிடணும் இதைத்தான் படிக்கணும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறோம் சொன்னோம்னா இந்த குடியிருப்பு நலச்சங்கத்துக்கு எந்த வீடுமே கட்டுப்படாது சரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஹெச்பி பஜ்ரங் தல் இந்த அமைப்புகளில் இந்தியான்ற வார்த்தை எங்கேயாச்சும் பயன்படுத்திருக்கீங்களா சொல்லு இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களா ஆர்எஸ்எஸ் உடைய சாகாக்களில் இந்திய மூவர்ண கொடி தேசிய கொடியை நீ பறக்க விடுவியா ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் தேசிய கொடி பறந்துருக்கா ஒன்றியன்னு சொன்னால் இவ்வளோ கோபப்படுறையே ஒன்றியன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்ன்றதுல சொல்லணும் மக்களை வந்து அதுக்கு அதுக்கு லோக்சபான்னு சொல்கிற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ன்றதுல சொல்லணும் அதுக்கு ராஜ்யசபான்னு சொல்கிறேன் தீன்தயாள் திவ்யாங் புனன் நிவார் யோஜனா ஏண்டா இப்படியெல்லாம் இந்தியிலையும் சமசத்துலேயும் சொல்கிறப்ப எங்களுக்கு எவ்வளோ இது இருக்கும் அப்போ இந்திய ஒன்றியன்னு சொன்னோன்னா உங்களுக்கு வலிக்குதா நீங்கள் காண்டானுக்குன்னா நாங்கள் சொல்கிறோம் வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் நம்மளுக்கு சந்திக்கிறோம் முக்கியமாக இப்போ என்ன பேசும் பொருள்னா ஒன்றியங்கிற வார்த்தை மறுபடியும் திரும்ப 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 பேசும் பொருளாக இருக்கிறது ஒன்றியம்னு யாராவது இனிவேல் அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் வழக்குக்கு போகணும் வழக்கும் போயிருக்காங்க அந்த வழக்கும் கூட நேற்றைக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது ஒன்றியங்கிற வார்த்தை அவசியம் தானா அதை பேச வேண்டிய காரணம் எங்கிருந்து வருகிறது ஒரு சமூக செயல்பாட்டாளராக அந்த ஒன்றியங்கிற வார்த்தையை எப்படி பார்க்குறீங்க அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிக்கல் 1 இந்தியா தட் இஸ் பாரத் செல்பிய யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா சொல்கிறான் இப்போ ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் சொல்கிறாங்க பஞ்சாயத்து யூனியனை தமிழில் மொழிபெயர்த்தா ஊராட்சி இந்திய அரசு ஊராட்சி மத்திய அரசுன்னு ஒன்று மொழிபெயர்ப்பீங்களா இங்கே வந்துச்சு இந்தியா ஒன்றிய மத்திய அரசு இந்திய அரசு இந்தியா என்பது ஒரு நாடோ ஒரு தேசமோ அல்ல அது ஒரு உபகண்டம் கிழக்கிந்திய கம்பெனி துப்பாக்கி முனையில் 560 சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து பிளாசி யுத்தத்தில் சிரவ்ஜு யுத்தோலாவை தோற்கடித்து ராபர்ட் கிளைவ் அதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி விக்டோரியா மகாராணியுடைய நேரடி கட்டுப்பாட்டிற்கு வந்து அதை எதிர்த்து 561 சமஸ்தானங்கள் அன்றைக்கிருந்த 501 சமஸ்தானங்கள் 1857 வட இந்தியாவில் நடந்த முதல் இந்திய விடுதலை போராட்டம் துப்பாக்கி முனையில் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு வெள்ளைக்காரன் தன் வரி வசூல் செய்வதற்காக பீரங்கி முனையில் ஏற்படுத்தப்பட்ட நாங்குமால் தான் இந்தியான்ற பேர் இப்போ சொல்கிறாங்களா இந்தியா மத்திய அரசுன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்னுடைய மூதாதையர் கோல்வால்கர் தன்னுடைய சிந்தனை கொத்து நூலில் சொல்கிறார் இந்தியா என்ற சொற்றொடர் இந்துக்களை மட்டும் குறிப்பிடுவை அல்ல இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களையும் கிறித்துவர்களையும் குறிக்கும் சொல் அது இந்துக்களை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல நாம் இந்துக்கள் என்று குறிப்பிடுவதற்கு பாரத் என்ற சொல்லைத்தான் பயன்படுத்த வேண்டும் அல்லது இந்துக்கள் என்று பயன்படுத்த வேண்டும் இந்தியா என்று பயன்படுத்தக்கூடாது என்று கோல்வால்கர் சொல்கிறார் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அரசமைப்பு சட்டத்தில் முதல் சரத்தில் இருக்கிற யூனியன் ஒன்றியம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா உங்களுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வருதே மோடி அரசு கொண்டு வருகிற திட்டங்களில் எங்கேயாச்சும் இந்தியான்ற பேர் இருக்குதா சமஸ்கிருதத்தில் வச்சுருக்கிற பிரதான் மந்திரி உஜ்ஜவல் யோஜனா அந்த யோஜனா அன்ன யோஜனா
சுவர்ண ஜெயந்தி கிராம்சர் ஊர்ஜ யோசனா சம்பூர்ண கிராம் ரோஜ்கார் யோசனா ஜன்தன் யோசனா பிரதான் மந்திரி ஆதர்ஸ் கிராம் யோஜனா தீன்தயாள் திவ்யாங் புன நிவாட் யோஜனா ஏண்டா இப்படி எல்லாம் இந்திலையும் சமசத்திலையும் சொல்றப்ப எங்களுக்கு எவ்வளவு இது இருக்கும் அப்ப இந்திய ஒன்றியன்னு சொன்னா உங்களுக்கு வலிக்குதா நீங்க காண்டானுக்குன்னா நாங்க சொல்றோம் நீ மட்டும் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே சட்டம் ஒரே இதுன்னு சொல்லி மாநில உரிமையை பறிப்ப ஏக இந்தியா ஒற்றை இந்தியா அப்படின்னு சொல்லி இந்துத்துவ பாசிச இந்தியாவை கட்டமைப்பிக்க முயல்வை நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போமா தமிழ்நாட்டுக்குன்னு தனி சுயநிர்ணய உரிமை இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு சுயநிர்ணய உரிமை இருக்குது ஒன்றியன்னு சொன்னால் இவ்வளோ கோபப்படுறையே ஒன்றியன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டுன்னு சொல்லணும் மக்களை வந்து அதுக்கு அதுக்கு லோக்சபான்னு சொல்கிற கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்டுன்னு சொல்லணும் அதுக்கு ராஜ்யசபான்னு சொல்கிற குடியரசுத் தலைவர்ல சொன்னணும் பிரசிடென்ட்டில் சொன்னோம் அவரைய ராஷ்டிரபதினு சொன்னேன் அப்போ எங்களுக்கு கோவம் வராதா ஒன்றியன் தான் சொல்லுவோம் ஒன்றியன் தான் சொல்லுவோம் நேற்று சொன்னோம் இன்றைக்கி சொன்னோம் நாளைக்கு சொன்ன சொல்லுவோம் மாநிலத்துக்குள்ள எல்லா மாநிலத்துக்கான அதிகாரங்களை பறித்தால் இந்தியாவினுடைய அந்த குடியிருப்போர் நலச்சங்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குடியிருப்போர் நலச்சங்கத்துக்குள்ள இந்தியான்ற குடியிருப்போர் நலச்சங்கத்துக்கு மாநிலங்கள் கட்டுப்படாது என்ற நிலை உருவாகிவிடும் அதுதான் யதார்த்தம் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு நீ அதிகாரத்தை இருக்க இருக்க நீ ஒற்றையாட்சி நோக்கி கொண்டு போக போக தள்ள தள்ள நாங்கள் ஒன்று என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் மாநில சுயாட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் அது வெள்ளைக்காரன் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையில் மறைமுகமாக மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்தையே கேள்வி கேட்டவங்க தமிழர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கும் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டத்திற்கும் எழுதப்படாத ஏக இந்தியா என்கிற ஒரு உள்நோக்கம் இருந்துச்சு அந்த உள்நோக்கம் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு அது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அது இந்து மதவெறி வெளிவில் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கிற மாட்டோம் ஒன்றிய அரசு தான் ஒன்றிய நேற்று ஒன்றிய அரசு தான் ஒன்றிய அரசு தான் உபகண்டத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழ்கிற பல்வேறு மொழிகள் இனங்கள் மாநிலங்கள் அதிகாரங்களோடு இருந்தாதான் ஏக இந்தியா அப்படின்னு நீ நினைக்கிற பத்தியா அந்த ஏக இந்தியாவுக்கு பொருள் அதிகாரத்தை பறிக்க நினைத்தால் சோவியத் யூனியனுடைய கதி இந்தியாவிற்கு நேரும் இதுதான் யதார்த்தம் பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த பிஜேபி கட்சி நியமித்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட அதை ஒன்றியங்களை வார்த்தை பயன்படுத்திருக்காங்க கூடுதலாக அமைச்சர்களாக பொறுப்பேற்ற பிஜேபி எம்எல்ஏக்களும் கொண்டு பயன்பட்டுருக்காங்க இதை எடுப்பிச்சுக்கிறது இது இதை வந்து எலும்புருண்டை கேட்கும்போது அது என்னன்னு பார்த்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்ங்கிறாங்க ஏன்னா எல்போடு முருகா உனக்கான அறிவு இருக்கா நீங்கள் சட்டத்தை படிக்கணும் மொதல் சட்டத்தில் என்ன இருக்குது பாண்டிச்சேரியில் வந்து பதவி இருக்கிறாங்க அந்த கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் எதை சொல்கிறாங்க இந்திய ஒன்றிய அரசு இந்தியெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அவங்க மேலே போய் வழக்கு போடு சட்டத்தில் இருக்குல்ல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இருக்குது இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குதா சொல்லு சரி ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஹெச்பி பஜ்ரங் தள் இந்த அமைப்புகளில் இந்தியான்ற வார்த்தையை எங்கேயாச்சும் பயன்படுத்திருக்கீங்களா சொல்லு இந்தியான்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்களா ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்களில் இந்திய மூவர்ண கொடி தேசிய கொடியை நீ பறக்க விடுவியா ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூரில் தேசிய கொடி பறந்துருக்கு 1947 அன்னைக்கு வரைக்கும் இன்றைக்கி வரை சொல்லு நீ 1925 ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டபதே வெள்ளையர் 1947 வெளியில் போனாலே 22 வருஷமாக வெள்ளக்காரனுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் வந்து போராடி இருக்கா உனக்கு என்ன இந்தியா மேலே இவ்வளோ பொத்துக்கிட்டு வருது பாசம் யாரை ஏமாத்துறதுக்கு பாசம் வருது இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்திலே ஒழித்து மாநில கட்சிகளை ஒழித்து மாநில உரிமைகளை பறித்து ஏக இந்தியாவை இந்துத்துவ இந்தியாவை கொண்டு வந்து இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை பார்க்கிற காவி பாசிசம்தான் பாஜக கும்பல் அதுக்காக வந்து ஒரு குடியிருப்பு நலச்சங்கம்ன்ற அளவுக்கா பேசுறது எங்க இந்தியா ஏக இந்தியா எப்போ இருந்துச்சு சொல்லுங்க ஏக இந்தியா எப்போ இருந்துச்சு கனிஷ்கர் காலத்தில் இருந்துச்சா குப்தர் காலத்தில் இருந்துச்சா முகலாயர் காலத்தில் இருந்துச்சா அசோர் காலத்தில் இருந்துச்சா வெள்ளக்காரே தான் வரி வசூல் செய்யிருக்கா வச்சான் வந்ததை அதை விட்டுட்டு போட்டு இங்கே இருக்கிற பார்ப்பன பணியாக மார்வாடி சேர்த்துட்டு கொடுத்துட்டு போனான் அது இந்தியான்லாம் கிடையாதுங்க அது இந்திய உபகண்டம் தாங்க குடியிருப்போர் நலச்சங்கம் தான் குடியிருப்போர் நலச்சி செக்யூரிட்டியாக தான் டெல்லியை போட்டிருக்கோம் மோடியை போட்டிருக்கோம் நீ ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே வந்து நீ இதை தான் சாப்பிட்ணும் இதை தான் படிக்கணும் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறோம் சொன்னோம்னா இந்த குடியிருப்போர் நலச்சங்கத்துக்கு எந்த வீடுமே கட்டுப்படாது எந்த வீடும் கட்டுப்படாது
அதுக்காக ஒரு பிரதமரையே செக்யூரிட்டின் அளவுக்கா சொல்றது? ஆமாங்க, அதான் உண்மை. ஆமாங்க, மத்திய அரசுங்கன்னு தனியா என்னது இருக்குது? மத்திய அரசுக்கு தனியா என்ன? மத்திய அரசுக்கு தனியா ஓட் பேங்க் இருக்குதா? மாநிலங்கள் சேர்ந்ததல்ல, அரசியல் சட்டத்தில் இருக்குல்ல, ஸ்டேட் லிஸ்ட் சென்ட்ரல் லிஸ்ட் கன்கரண்ட் இருக்குல்ல. உனக்கு என்ன வேலை? உனக்கு இராணுவம், விண்வெளி, அஞ்சல், வங்கி, விமானம், இது அவ வேலை. மற்ற அதிகாரங்கள் ஃபுல்லாக வந்து மாநில அரசுக்கு தான். என்ன மானாவுக்குடா வந்து மாநில பட்டியலில் இருக்கிற விவசாயம் மாநில பட்டியலில் இருக்குது. மூன்று வேளாண் சட்டங்களை எப்படி இன்னைக்கு சட்ட திருத்தத்தை பண்ணுற? கார்ப்பரேட்டுக்கு ஆதரவா சொல்லுங்கள் பையன், நம்ம திருத்துற. அப்போ பலமான மாநிலங்கள் கொண்ட இந்தியா, பலமான மாநில, பலமான அதிகாரங்கள், கூடுதல் அதிகாரங்கள், அதிக அதிகாரங்கள் கொண்ட மாநிலங்களுடைய கூட்டமைப்பாக இந்தியா இருக்கிறவரையும் இந்த குடியிருப்போர் நலச்சங்கம் நல்லா இருக்கும். அந்த ஒவ்வொரு மாநிலத்துக்கு அதிகாரம் பறிக்கப்படுகிற போது குடியிருப்போர் நலச்சங்கம் இருக்காது. இதுதான் யதார்த்தம். அப்போ குடியிருப்போர் நலச்சங்கம் இருக்காது. அந்த குடியிருப்போர் நலச்சங்கம், இந்திய குடியிருப்பு நலச்சங்கத்தினுடைய செக்யூரிட்டி மோடி இருக்க மாட்டார். இந்த கான்ஸ்டியூஷன் இருக்காது. கேட்ட பிஜேபி நயனா நாகேந்திரன் கேட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதற்காக இந்த வார்த்தையை, ஒன்றிங்கிற வார்த்தையை மட்டுமே தூக்கி பிடிப்பில் என்ன நியாயம்? அது முதல்வர் கூட இன்னைக்கும் சொல்லுவோம் என்னைக்கும் சொல்லுவாங்க, இந்த அளவுக்கு இப்படி தான் பிடிக்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து சார் வருது? ஆமாம், நீங்கள் அதிகாரத்தை பறிக்க பறிக்க, மாநிலங்களுடைய அதிகாரத்தை பறிக்க பறித்து மையப்படுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு ஜிஎஸ்டி வச்சுக்கிட்டு மாநிலங்களை பிச்சைக்காரர் நடத்தினா, மாநிலங்களை பிச்சைக்காரர்களாக நடத்துகிற பொழுது இந்திய ஒன்றிய அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு இன்றைக்கு மு க ஸ்டாலின் வந்திருக்கிறார். எல்லா மாநிலங்களும் இந்த போர்க்கொடியை உயர்த்தும், அது வெகு துறவில் இல்லை. இந்திய துணைக்கண்டம் ஒற்றுமையாக, இந்த துணைக்கண்டத்தினுடைய வரைபடங்கள் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டுமென்றால் மாநிலத்துக்கு அதிக அதிகாரங்கள் வேண்டும். மாநில அதிகாரங்கள் பறிக்கப்பட்டால் தேச வரைபடத்தில் கேள்விக்குறி எழுகிற நிலை உருவாகும். அம்மா, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி தான் வந்து திராவிட இயக்கம், அந்த தொடர்ச்சி தான் வந்து ஸ்டாலின் தான். அன்றைக்கு அவங்க கம்யூனிஸ்ட் ஜீவோ கொண்டு வந்தாங்க. அப்புறம் அரசியல் சட்ட முதல் திருத்தம் இடஒதுக்கீட்டுக்காக வந்து பெரியார் கொண்டு வந்தார். அப்புறம் வந்து சமூக நீதி, அது மண்டல் கமிஷன். இன்றைக்கு மாநில உரிமை, இன்றைக்கு இந்தியாவிலே மாநில உரிமையை பற்றி இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிற ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவர் அதை தான் எதிரொலிக்கிறார். அதுதான் உண்மையும் கூட. மொழி உரிமை பாதிக்கப்படுதுல, எங்க போனா பாரத மாதா? எங்களுடைய பண்பாடு, கலாச்சார, வேலை வாய்ப்பு எல்லாம் பாதிக்கப்படுது, பறிக்கப்படுதுல, எங்க போனா பாரத மாதா? அந்த பாரத மாதாவுக்கு என்ன நாங்க மதிக்கணும்? நீ எங்கள் மாநில உரிமையை மதித்தாதான் உங்கள் பாரத மாதாவை மதிப்போம். உங்கள் பாரத மாதாவை யார் போட்டது? அது பிரிட்டிஷ்காரன் பெத்து போட்டு கள்ள குழந்த. அந்த பாரத மாதாவை நாங்கள் என்ன அதுக்கு மதிக்கணும்? ஆமாங்க, ஆமாம், அதுதான் அதுதான் உண்மை. வேற என்ன? நீங்கள் அஸ்ஸாமில் கேட்டு பாருங்கள். அஸ்ஸாமில், நாகாலாந்தில், திரிபுராவில், மணிப்பூரில் போய் கேட்டு பாருங்கள். சார், அதுக்காக பாரத மாதாவே நீங்கள் கள்ள குழந்தைன்னு சொல்லலாம், என்ன சார் நியாயம்? பாரத மாதான்னு சொல்கிறீங்களா? பாரத மாதாவுக்கு அப்போ யாருப்பா சொல்லுங்கள்? பாரத மாதாவுக்கு அப்போ யார் சொல்லிடுங்க அப்படிலாம். நீங்க சொல்றீங்கல்ல, நீ ஒன்றியம் சொல்லக்கூடாது, சட்டத்தில் இருக்குன்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் சட்டத்தில் இருக்குன்னு சொல்ற, சட்டத்தில் இருக்கிறத சொன்னா கூட நீ சொல்ல மாட்டேன்னு சொல்ற. பாரத் மாதா கி ஜே தான் சொல்ற. என்ன பாரத் மாதா கி ஜே? இந்த நாட்டுடைய பொதுத்து நிறுவனங்கள்லாம் கார்பெட்டுக்கு தூக்கி கொடுத்துட்டு அம்பானிக்கு அதானதுக்கு என்னடா பாரத் மாதா கி ஜி? பாரத் மாதாவையே போக்கி எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் என்ன பாரத் மாதா கி ஜி? நீ இந்திய மாதான்னு சொல்லு, ஏன் பாரத மாதான்னு சொல்ற? அப்போ உனக்கு ஒரு கொள்கை இருக்கலாம், நாங்கள் இருக்கலன்னா எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கக்கூடாதா? ஏன்னா காவிரியில் தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையோ மறுத்து அன்னைக்கு கர்நாடகத்தில் தமிழர்களை அடித்தானே உங்கள் பாரத மாதா, எங்கடா போனால் எங்கே போனால் உங்கள் பாரத மாதா? முல்லை பெரியாரில் தண்ணி தர மாட்டேறேன்னு கேரளாக்காரன்ட்ட சொல்லு போய் மாரத பாரத மாதாவை. நெய்வேலியில் என்எல்சியில் வந்து தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாட்டேன் உங்கள் பாரத மாதா, எங்கடா போனால் சொல்லு, எங்கே போனால்? நாங்கள் எதுக்கு பாரத மாதா பாரத மாதான்னு தலையில் வச்சு கூப்பாடு போடணும்? எங்களுக்கு தமிழ் மாதாவே போதும், தமிழ் மாதாவே போதும். நீங்கள் பாரத மாதாவுடைய இதெல்லாம் வந்து இங்கே வந்து காமிக்காதீங்க. அப்போ பாரத் இந்தியா அப்படின்னு சொல்கிறதுக்கு, பாரத் மத்திய அரசுன்னு சொல்லி உங்களுக்கு உரிமை இருக்கிற பொழுது ஒன்றியம் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்குது, சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த எல்முருகன், வானதி சீனிவாதன், ஹெச் ராஜா, பாரத மாதா, பாரத மாதா, பாரத மாதான்னு கத்துறாங்களே, அந்த பாரத மாதா கையில் மூவர்ண கொடி இருக்கா? காவி கொடி இருக்கா? காவி கொடி இருக்கா சொல்லுங்கள்?
காவி குடிதல இருக்குது அப்ப நாங்க சொல்ற ஒன்று என்ற வார்த்தையில மாநில தன்னாட்சி இருக்குது எல்லா மாநில மக்களுக்கு சம உரிமை அப்படி அப்படிங்கிறது மாநில சுயாட்சி கோரிக்கை இருக்குது இந்த வலுவான மாநிலங்கள் தான் வலுவான ஒன்றியத்தை கட்டமைக்கும் அதிகாரத்தை பறித்து விட்டு டெல்லி வைத்து கொண்டால் அது இந்திய ஒன்றியத்தின் வரைபடத்தில் கேள்வியை கேட்கிற நிலைக்கு வர வேண்டிய சூழல் உருவாகும் இப்படி பேசும்போது அது பிரிவினைவாதமா தோணாதான்றேன் இல்ல எல்லா மாநில உரிமையும் பறிக்க வச்சுட்டு நான் தான் வரி வாங்குவேன் நான் தான் ஊசி வாங்குவேன் நான் தான் மருந்து வாங்குவேன் நான் சொல்றத தான் கேட்கணும் நான் என்ஐஏ கொண்டு வருவேன் நான் இஐஏ கொண்டு வருவேன் நான் மீத்தேன் ஹைத்தேன் கொண்டு வருவேன் நீ தேசிய கல்விகளை கொண்டு வருவேன்னு சொல்றது அது எப்படி சரியா இருக்கும் நீ இதைத்தான் சாப்பிடணும் இதைத்தான் படிக்கணும் இதைத்தான் படிக்கணும்னா அது யாருது இதெல்லாம் ஜனநாயகம் இல்லையா சட்டத்தின் ஆட்சி இல்லையா இது டிக்டேட்டர்ஷிப்பா அரசமைப்பு சட்டம் அதை தான் சொல்லுதா நீ நாளைக்கு வந்து டூ தென் மெஜாரிட்டி குறியல் மெஜாரிட்டி வச்சுக்கிட்டு என்ன தமிழ்நாடு நாலாக பிரிப்பேன் மூணாவது பிரிப்பேன்னு சொல்லி அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியுமா இந்திய ஒன்றி என்று சட்டத்தில் இருக்குது சட்டத்தில் இருக்க சொல்லுவோம் சட்டத்தில் இருக்கிறதான் ஸ்டாலின் சொல்கிறார் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் இதை சொல்லுகிற நிலை வரும்